டு நோ இன் தமிழ். எவ்ரி திங் யூ நீட் டு நோ இன் தமிழ். இன்றைய வீடியோவில் நாசா நேற்று லான்ச் பண்ணியிருக்கிற மார்ஸ் 2020 ரோவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ஸ் 2020 ரோவர் எப்போது செவ்வாய் கிரகத்தை சென்றடையும், இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகள் என்ன, செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, நாசா தன்னோட கனவு திட்டத்தை எப்போது செயல்படுத்துவார்கள் என்பன பற்ற முழு டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ஸ் மிஷன் சொன்னதுமே நம்மளோட நினைவுக்கு வர்றது மங்கள்யான் திட்டத்தோட வெற்றி தான். நாசா பலமுறை முயற்சி செஞ்சு அனுப்புற மிஷன்ஸை இந்தியா முதல் முறையிலே வெற்றி கண்டாங்க. கடந்த 5 வருஷமா மங்கள்யான் வெற்றிகரமாக செயல்பட்டு வர நிலையில இதனுடைய தொடர்ச்சியா தன்னோட 2வது மிஷனை இந்தியா 2024 அனுப்ப இருக்காங்க. இந்த மிஷன் வெறும் ஆர்பிட்டரோட நின்றுராம சந்திராயன் 2 மாதிரி கூடவே ஒரு லேண்டரையும் அதுக்குள்ள ஒரு ரோவரையும் வச்சு அனுப்புறாங்க. மங்கள்யான் மிஷனோட சக்சஸ் மூலமா இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு சென்ற 4வது நாடா இடம்பெறாங்க. இதன் மூலமா எதிர்காலத்துல எந்த ஒரு அமைப்பு உருவானாலும் அதுல கண்டிப்பா இந்தியா இடம் பெறுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. தற்போது நாசா செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற தனது கனவு திட்டத்தை நோக்கி ஒவ்வொரு அடியா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாசா அனுப்புற செவ்வாய் கிரகத்துக்கான 5வது ரோவர் தான் இந்த மார்ஸ் 2020 ரோவர். இந்த ரோவர்ல இதுவரை இல்லாத வகையில ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டரையும் சேர்த்து அனுப்புறதா இருக்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் சோலார் பேனல் மூலமா சூரிய ஒளியை பயன்படுத்தி பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் எமர்ஜென்சி பேக்கப் சிஸ்டமும் இருக்கிறதா இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ரோவர்ல செவ்வாயோட நிலப்பகுதியை துல்லியமா படம் எடுக்கிறதுக்காகவே 23 கேமராக்கள், காற்றோட வேகத்தை உணரும் கருவிகள், அப்புறம் எவ்வளவு கரடுமுரடான பகுதியா இருந்தாலும் எளிதா போகிற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ரோவருக்கு பண்ணிருக்காங்க. இந்த ரோவர் விண்வெளியில 7 மாதங்கள் பயணம் செஞ்சு அடுத்த வருஷம் 2021 பிப்ரவரியில செவ்வாய் கிரகத்தை அடையும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இந்த ரோவரோட முதன்மையான வேலை என்னன்னா செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியை ஆய்வு செஞ்சு அதோட மண் மாதிரியை சேகரிச்சுக்கிட்டு அங்க மனுஷங்க வாழ்வதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்துட்டு இதுவரைக்கும் செவ்வாய் கிரகத்துல ஏதேனும் ஒரு உயிரினங்கள் வாழ்ந்திருக்கிறதா, அதனுடைய ஆதாரங்கள் கிடைக்கிறதா அப்படிலாம் சோதனை செஞ்சு பார்த்துட்டு பூமிக்கு திரும்பிடும். இந்த மிஷனோட வெற்றிக்கு பிறகு 2025 முதல் 4 மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தை அடைவார்கள் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிலாவுக்கு 50 வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷங்களை அனுப்பின நாசா தற்போது ஏன் அனுப்ப முடியல அப்படின்னும், உண்மையிலேயே அவங்க நிலாவுக்கு போனாங்களா அப்படின்னும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வளம் வந்துகிட்டு இருக்குது. யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் இதை பத்தி இருக்குது. 2025 நடக்க போற இந்த மிஷன் சக்சஸ் ஆகிறது மூலமா இந்த கான்ஸ்பிரசி தியரிஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். மனுஷங்க செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க அங்க போய் தங்கி கேம்ப் அமைச்சு வேலை செய்யறதுக்கு தேவையான பேசிக் காம்போனன்ட்ஸ் 2024 அனுப்பப்படும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாவோ அவங்களுக்கு போட்டியாகவும் செயல்படுற சீனா இந்த விஷயத்திலயும் தாங்களும் ஒரு மார்ஸ் மிஷனை செயல்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆகஸ்ட் மாசத்துல ஒரு மிஷனை அனுப்ப இருக்கிறாங்க. எந்த கண்ட்ரியா இருந்தா என்ன, செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை அனுப்புறது மனித குலத்திற்கு கிடைக்கிற வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you friends, thanks for watching. வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.